மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் சார்பில் கல்வி எழுச்சிக்கான தலைமை குறித்த மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்திய பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்க சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். கல்வியை காட்டிலும் மாணவர்களுக்கு அவர்களின் நற்குணங்களை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது. அதுதான் நாட்டின் ஒட்டுமொத்த கல்வியாகும் என குறிப்பிட்டார். அறிவும் கல்வியும் புத்தகங்களோடு முடிந்துவிடக் கூடாது. கல்வியின் நோக்கம் என்பது சமநிலையான வளர்ச்சி மனிதனின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் இருக்க வேண்டும். புத்தாக்கம் இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை. புத்தாக்கம் என்பது மிகவும் முக்கியம். புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்பு. புதிய சிந்தனை இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமையாக மாறிவிடும். நம்முடைய பழங்கால பல்கலைக்கழகங்களான தட்சசீலம், நாளந்தா, விக்ரமசீலா ஆகிய கல்வி அறிவோடு சேர்த்து புத்தாக்க சிந்தனையையும் புகட்டினார்கள். மாணவர்களுக்கு கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் கல்வி அறிவு கொடுக்க வேண்டும். அதே சமயம் நாட்டை குறித்த சிந்தனைகளும் அளிக்க வேண்டும். இன்றுள்ள சூழலில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை. தனிமைப்பட்டு யாரும் வாழ முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நம்முடைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் நாம் சந்திக்கும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வுகளை காண வேண்டும். இந்த கல்வி நிறுவனங்களை நாம் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி புத்தாக்கத்துக்கான சிந்தனையை புகுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் பொறுப்பு உணர்வுடன் செயல்பட்டு டிஜிட்டல் கல்வியை பரப்ப வேண்டும். அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாழ்வதை எளிமைப்படுத்த வேண்டும். இளைஞர்கள் இந்தியாவின் பிராண்ட், சர்வதேச அடையாளம் என்பதை உணர்த்த வேண்டும் என்று பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார்.